எந்த நேரமா தான் இந்த சோத்தையே அடிச்சு போடுறீ? இந்த சோத்துல அப்படி என்ன ஆமா இருக்கு? ஒரு நூடுல்ஸ், ஒரு மேகி, இது மாதிரி பண்ணா நம்ம நாக்குக்கு ருசியா? இந்த சோத்துல அப்படி என்ன சத்து இருக்கோ? தம்பி, என்ன சொன்னீங்க உங்க அம்மாட்ட? சோத்துல என்ன சத்து இருக்குன்னு கேக்குறீங்க? ஆமா, நான் சொன்னதுல அப்படி என்ன தப்பு இருக்கு? அவன் இந்த சோத்துல என்ன சத்து இருக்கு? சரி, நீங்களா யாரு? நீ உட்கார்ந்துட்டு திங்கிறிய சோறு, அத விளைய வைக்கிற விவசாய பணங்க. ஏங்க, சொசைட்டி அரிசில இருந்து சூப்பர் மார்க்கெட் அரிசி வரைக்கும் தின்னு பார்த்தாச்சு, அதுல அப்படி என்னதாங்க சத்து இருக்கு? எனக்கு ஒண்ணு தெரியலையே. தம்பி, சொசைட்டி அரிசிலயோ சூப்பர் மார்க்கெட் அரிசிலயோ சத்து இருக்கா இல்லையான்னு எங்களுக்கு தெரியாது. ஆனா நாங்க விளைய வைக்கிற பாரம்பரிய அரிசியில மருத்துவ குணங்களும் சத்துக்களும் நிறைய இருக்கு. மாப்பிள்ளை சம்பான்னு ஒரு ரகம், அத பத்தி சொல்றேன் கேட்டுக்க. புதுசா கல்யாணம் ஆன மாப்பிள்ளைகளும் கல்யாணம் ஆக போற இளைஞர்களும் அதை சாப்பிட்டா ஆண்மையும் கூடும், உடல் வலிமையும் கூடும். அதனாலதான் அது பேரு மாப்பிள்ளை சம்பானே பேரு வந்துச்சு. அது தெரியுமா உனக்கு? தெருங்க தம்பி, பூங்கான்னு ஒரு ரகம் இருக்கு, அத தாய்மார்கள் சாப்பிட்டாங்கன்னா சுகப்பிரசவமும் ஆகும், நல்ல தாய்ப்பாலும் ஊறும். அது தெரியுமா உங்களுக்கு? அது மட்டும் இல்ல தம்பி, தாய்ப்பாலுக்கு நிகரா ஒரு ரகம் இருக்கு, தெரிஞ்சுக்க. அது பேருதான் பால் குடல் வாழை. அத சோறு வடிச்சு அந்த கஞ்ச வடிகட்டி தாய்ப்பாலுக்கு நிகரா பிள்ளைங்களுக்கு குடுக்கலாம், அவ்வளோ சத்து. பிஞ்சு குழந்தைங்க சாப்பிடுறதுனாலதான் அது பேரு பால் குடல் வாழைன்னு வந்துச்சு. அது மட்டும் இல்ல தம்பி, இந்த காலத்து பிள்ளைங்க எல்லாம் கம்ப்யூட்டர்லயும் போனையும் பார்த்து பார்த்து கண் பார்வை மங்கி வைது. அதுக்குதான் கருடன் சம்பான்னு ஒரு வகை இருக்கு, அதை சாப்பிட்டீங்கன்னா உங்க கண் பார்வை நல்லா தெரியும். தம்பி, நம்ம உடம்ப சீரா வச்சுக்கிறதுக்கு சீரக சம்பா, நம்ம உடம்புல இருந்து வர வேர்வைய கூட மல்லி வாசனையா மாத்திரதான் தூய மல்லி. இது மாதிரி நம்ம பாரம்பரிய ரகத்துல எக்கச்சக்க ரகம் இருக்கு தம்பி. தம்பி, இந்த காலத்து பயலுக்கு பிகர் இருக்கோ இல்லையோ, ஆனா பூரா பயலுக்கும் சுகர் இருக்கு. அதுக்கு கருப்பு கவனின்னு ஒரு ரகம் இருக்கு, அதை சாப்பிட்டோம்னா சுகர்ன்ற பேச்சுக்கே இடம் கிடையாது. தம்பி, நம்ம நாட்டுல எவ்வளவு கடன் சிக்கல்ல இருக்காங்களோ, கண்டதையும் கடையில வாங்கி தின்னுட்டு அவ்வளவு கோல மலச்சிக்கல்ல இருக்காங்க. அதை கட்டுப்படுத்துறதுக்கு தான் காட்டியானம்னு ஒரு பாரம்பரிய ரகம், அதை சாப்பிட்டீங்கன்னா மலச்சிக்கலுங்கிறதுக்கு பேச்சுக்கு வேலையே இல்ல. அட, ஏன் நீங்க வேற உட்காந்து உட்காந்து கால் மூட்டைதான் வலிக்குது? தம்பி, இழுப்பம்பு சம்பான்னு ஒரு ரகம் இருக்கு, அத தொடர்ந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா கால் மூட்டு வழியே இருக்காது. இதுக்கு ஏன் கவலைப்படுறீங்க நீங்க? அரிசியோட அருமை தெரியாம சோத்துல என்ன சத்து இருக்குன்னு கேக்குறீங்க? அடேங்க அப்பா, இதுல இவ்வளவு ரகம் இருக்கு, இவ்வளவு சத்து இருக்குன்னு எனக்கு இப்பதாங்க தெரியுது. தம்பி, நாங்க சொன்னதெல்லாம் வெறும் சாம்பிள் தான், 200க்கு மேற்பட்ட ரகம் இருக்கு. அதெல்லாம் நம்ம நம்மாழ்வர் ஐயாவும் நெல் ஜெயராமன் ஐயாவும் நமக்காக பாரம்பரிய நல்லா பாதுகாத்து வச்சிருக்காங்க.